அனைவருக்கும் வணக்கம். கல்பனா ஸ்ரீயுடன் ஒரு தெய்வீக பயணம். ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்து சமயத்தில் முக்கிய கடவுள்களில் ஒருவர். வைஷ்ணவ சமயத்தில் முழு முதல் கடவுளாக ஸ்ரீ மகாவிஷ்ணு இருக்கிறார். மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ மகாவிஷ்ணு மு உலகையும் காப்பவர். பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாக இருப்பதால் தான் இவரை பரபிரம்மா பரமாத்மா என்ற பெயரில் அழைக்கிறோம். இவருடைய வாகனம் கருடன். இவ்வுலகில் எப்போதெல்லாம் அக்கிரமம் எழும்புதோ அப்போதெல்லாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்து இந்த உலகை காத்து கொண்டிருக்கிறார். தசாவதாரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 10 அவதாரத்தை பற்றி இப்ப பார்ப்போம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். 3வது அவதாரம் வாரக அவதாரம். 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். 5வது அவதாரம் வாமன அவதாரம். 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். 7வது அவதாரம் ராம அவதாரம். 8வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். 9வது அவதாரம் பலராம அவதாரம். 10வது அவதாரம் கல்கி அவதாரம். தசாவதார திருக்கோவில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 10 அவதாரத்தை பற்றி அழகாக சித்தரிக்கும் திருக்கோவில். 1000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் ஸ்ரீரங்கத்தில் உள்ளது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க, மற்ற கடவுள்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க என் கூட இணைய மறவாதீர்கள். அடுத்தடுத்து ஒரு வீடியோல இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து என் கூட பயணிங்கள். கல்பனா ஸ்ரீயுடன் ஒரு தெய்வீக பயணம். நன்றி.